enlightening the thirsty. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மடுவானா, உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானா. ஒன்று கூடுவோ, உணர்ந்து வாழுவோ. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமரவும். நமது லூரு தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் மற்றும் இதய ஆண்டவருக்கு நன்றியாக. திருமதி மோனிகா அடைக்கலம், ரெயினியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக, திருவண்டார் கோயில் செயின்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, சாய்ஸ் பியூட்டி ஸ்டுடியோ ஃபேமிலி சலூன் அண்ட் ஸ்பா தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி ஜெயமெரி, திருமதி பசில் மேரி குளோரியா, திருமதி ஆரோக்கியமெரி, திருமதி மரிய செல்வி, திரு பியர் கஸ்டன் உடல்நலுக்காகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், செயின்ட் ஜாக்வஸ் ஆண்டனி மற்றும் விக்டர் ஹெலன் உடல்நலம் பெறவும் இதே ஆண்டவருக்கு நன்றியாகவும். திரு ஷெர்மோன் ரெனோ மற்றும் திருமதி தாசு கஸ்தூரி பாய் அவர்களின் ஆண்மலை பாட்டிற்காகவும், டாக்டர் பர்ணபா துரைராஜ் மற்றும் திருமதி ஸ்டெல்லா துரைராஜ் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், திரு ஜான் பெந்தகோஸ் மற்றும் திருமதி பென்சில் துதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், திரு கல்லேப் மைக்கேல் ஆல்ஃப்ரெட் மற்றும் குடும்பத்தினர் உடல்நலனுக்காகவும், திரு செபாஸ்டியன் மற்றும் திருமதி நிர்மலா அவர்கள் குடும்பத்திற்காகவும் நன்றியாகவும். மேலும் ஷர்லோத் வீதி பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்காகவும், அமலவரப்பு மேல்நிலைப்பள்ளி லூர்து தொலைக்காட்சி நன்றியறிதலாகவும், அந்த்வான் ஷபியே, மரியம் வாழ் ஷபியே மக்கள் நன்றியறிதலாகவும், ராஜேந்திரன் புஷ்பராணி தொழில் வளர்ச்சிக்காகவும், கண்மணி பிரியா நல்ல முறையில் நடக்கவும் பேசவும் வேண்டியும், அந்த்வானத் மரியதாஸ் சான்மலை பாட்டிற்காகவும், ஜமுனா சின்னம்மாள் சின்னசாமி மார்கரேட் சந்தோஷ் அவர்களின் ஆன்மலை பாட்டிற்காகவும், அசோக் பீட்டர் லூர்சாமி, மாதா லசாரஸ் டேவிட், கண்ணுசாமி செல்வநாதன், அருட்சகோதரி ஃபரோமியா சவரிநாதன், டைட்டஸ் ஹிலாரி தெரேசா இவர்களின் ஆன்மலை பாட்டிற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்று தாயாம் திருச்சபை புனித கன்னிமரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறது. அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். அதே வேளையில் நம்முடைய நாடு தன்னுடைய சுதந்திர பெருவிழாவை கொண்டாடுகிறது. நாம் ஒவ்வொருவரும் இந்த தாய் திருநாட்டின் குடிமக்கள் இந்த சுதந்திர தின விழாவை சிறப்பான முறையில் கொண்டாடுகின்ற தருணத்திலே, இன்னும் அடிமைகளாக பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் வாழக்கூடிய அடித்தட்டு மக்களின் மேம்பாட்டிற்காகவும், அவர்களும் இந்த தாய் திருநாட்டில் சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு நல்ல சூழலை பெற வேண்டியும், வெளிநாடுகளிலிருந்து அகதிகளாக இங்கு வந்து வாழக்கூடிய மக்களும் நம்முடைய நாட்டில் குடியுரிமை பெற்று நம்மோடு இணைந்து சகோதரர்களாக வாழக்கூடிய தருணத்தையும் அவர்களுக்கும் இறைவன் வழங்க வேண்டுமாய் இந்த திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த சுதந்திரம் பலருடைய இரத்தத்தின் பயனாக, பலருடைய உழைப்பின் பயனாக நம்மை வந்து அடைந்தது. எனவே ஏறக்குறைய 300 ஆண்டுகளாக அடிமைகளாக வாழ்ந்த மக்கள் பெரும் போராட்டத்திற்கு பின்பாக நம்முடைய நாடு விடுதலை அடைந்தது என்பதை நாம் நினைத்து பார்த்து, அந்த மகான்களின் தியாகத்தையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்த்து நன்றியையும் தெரிவித்து, நாம் இந்த சுதந்திரத்தை நல்ல முறையில் அனுபவிக்க இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் மன்றாடி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்புக்கொடுக்க
நம்மிடம் தடையாயிருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகள் பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வு கழைத்து செல்வாராக. ஆமீன். மேலும் இன்றைய திருப்பலியானது சகோதரர் மோட்சம் அவர்களின் உடல் நலனுக்காகவும் நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜெபிப்போமாக. விடுதலையின் ஆண்டவரே, வியப்புக்குரிய உமது பராமரிப்பினால் எங்கள் அன்னையா மரியாள் சாவின் தலைகளிலிருந்து விடுவிக்க பெற்று
விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்பட்ட மகிமையின் பெருவிழா நன்னாளிலே எங்கள் பாரத தாய் திருநாடு மண்ணியரின் ஆட்சியிலிருந்து விடுதலை அடைந்த திருவுளமானீன். எனவே இந்நாளில் இரட்டிப்பான மகிழ்ச்சியோடு உம்மை நாங்கள் போற்றி புகழுகின்றோம். பாசமிகு அந்த அன்னையின் வேண்டுதலால் எங்களை இன்று விடுவிக்கின்ற அநீதிகள் அனைத்திலும் இருந்து விடுவித்து முழுமையான விடுதலையையும் நிறைவாழ்வையும் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம். பெண் ஒருவர் காணப்பட்டார், அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார், நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 19, அதிகாரங்கள் 12, இறைவசனங்கள் 1-6 மற்றும் 10. விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார், அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார், நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் பன்னீர் மின்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார், பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்பு கோல் கண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பெற்றது. அப்பெண் பாலைநிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடல் எண் 2. தங்கள் நகைகள் அணிந்து உமது அரசி பலபுறம் நிற்கின்றான். தோபி தங்கள் நகைகள் அணிந்து உமது அரசி பலபுறம் நிற்கின்றான். பன்னீர் வெண்மீன் முடி என கொள்
என்றும் பேரிழிலை கண்டு உன்னை என்றும் விரும்பிடுவார். உனது அரசர் உன் பேரிழிலை கண்டு உன்னை என்றும் விரும்பிடுவார். அவரை என்றும் உன் தலைவர், அவரை என்றும் உன் தலைவர், அவர்க்கென்றும் தலை வணங்கு. மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அவர்கள் அழைத்து வருகின்றனர். மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அவர்கள் அழைத்து வருகின்றனர். அனைவரும் மாரச மாளிகையில், அனைவரும் மாரச மாளிகையில் இதோ வந்து நுழைகின்றன. கோபி தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். கோபி தங்க நகைகள் அணிந்து உமது அரசி வலப்புறம் நிற்கின்றார். பன்னிருவின் முடியன கொண்டு கதிரோனையாடையாய் அணிந்தவராய், பன்னிருவின் முடியன கொண்டு நிலவின் மேலே நிற்கின்றார். கோபி தங்க நகைகள் அணிந்து உமது அரசி பலப்புறம் நிற்கின்றார். கோபி தங்க நகைகள் அணிந்து உமது அரசி பலப்புறம் நிற்கின்றார். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 15, இறை சொற்றொடர்கள் 20-26 வரை. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்பொழுது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
chante alléluia au Seigneur. Paadungal alléluia geetham. Sing alléluia, sing alléluia, sing alléluia to the Lord. Paadungal alléluia, paadungal alléluia, sing alléluia to the Lord. Alléluia to the Lord. Alléluia, chante alléluia, chante alléluia au Seigneur. விண்ணகத்திற்கு மகிழ்வுடன் எடுக்கப்பட்டான் தூதரணிகள் என்று மகிழ்கின்றன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்து எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார், உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ராயேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழும். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. முதலில் தாயாம் திருச்சபை
அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது நாமும் ஒரு நாள் அந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்பினை பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையை நமக்கு தருவதாக இந்த விழா அமைந்திருக்கிறது. இரண்டாவதாக, அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணுலகிற்கு எடுத்து கொள்ளப்பட்டாள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் இந்த உடலை உதாசீனப்படுத்தாமல் இந்த உடலினுடைய உன்னதமான நிலையை உணர்ந்து இந்த உடலை பேணி பராமரித்து பாதுகாத்து இந்த உடலுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். நாம் நம்முடலை மட்டும் பாதுகாத்தால் பத்தாது, மாறாக நம்மோடு வாழக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுடைய உடல் நலனிலும் அக்கறை கொண்டவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இன்னும் அதையும் தாண்டி இந்த உடல் உயிர் வாழ இந்த உலகு மிகவும் அவசியமானது. எனவே இந்த உலகை நேசித்து இந்த உலகில் உள்ள அனைத்து படைப்புகளையும் பராமரித்து வாழவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் உணர்ந்து வாழ இந்த திருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்முடைய நாட்டினுடைய சுதந்திர பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது நம்முடைய நாடு பல மொழி, இன, பண்பாடு, கலாச்சாரம் அடங்கிய ஒரு நாடாக விளங்குவது இதனுடைய தனி சிறப்பு. யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லுகின்றோம். பல்வேறு மொழி பேசுபவரும், இனத்தை சார்ந்தவர்களும், கலாச்சாரத்தை சார்ந்தவர்களும், பண்பாடை பின்பற்றக்கூடிய அனைத்து மக்களும் சகோதர மனப்பான்மையோடு ஒருமித்து செயல்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்பொழுதுதான் நாம் இந்த சுதந்திரத்தை உண்மையில் சுவைக்க முடியும். ஆனால் இன்று நம்முடைய நாட்டில் ஆங்காங்கே மொழியின் சார்பாகவும் பண்பாடுகளின் கலாச்சாரங்களின் சார்பாகவும் சண்டை சச்சரவுகள் எழுந்து நம்முடைய நாட்டினுடைய அமைதி சீர்குலைக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய நாடு உண்மையான சுதந்திரம் அடைந்த நாடாக இருக்க வேண்டுமெனில் நாம் அனைவரும் சகோதர மனப்பான்மையோடு ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து அன்பு செய்து அரவணைத்து வாழுகின்ற பொழுதுதான் நாம் மகிழ்ச்சியோடு வாழ முடியும். நம்முடைய நாட்டினுடைய சட்ட திட்டங்களும் சரி, நம் நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்காக இயற்றப்பட்ட கோட்பாடுகளையும் நாம் எல்லோரும் மதித்து நடக்கின்ற பொழுதுதான் நாம் உண்மையான சுதந்திரத்தை சுவைக்க முடியும். அன்னை மரியாளுடைய இந்த விண்ணேற்பு பெருவிழா தோன்றுவதற்கு மூல காரணமாக இருந்தது, ஏற்கனவே தாயாம் திருச்சபை அன்னை மரியாளை குறித்து பிரகடனப்படுத்திய நான்கு வேத சத்தியங்களும் இந்த விழா தோன்றுவதற்கு காரணமாக அமைவதை நாம் பார்க்க முடிகிறது. அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று எபேசு நகரிலே கூடிய பொதுச்சங்கமானது அறிக்கையிட்டது. கிபி 431 நஸ்டோரியஸ் என்கின்ற அலெக்சாந்திரியா பகுதியிலே வாழ்ந்து வந்த குருவானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித உருவில் தோன்றினார், மனித உருவில் பாடுபட்டார், இறந்தார். எனவே அன்னை மரியாள் மனிதனாக தோன்றிய இயேசு கிறிஸ்துவின் தாய் என்று வாதிட்டார். புனித சிரில் என்பவர், இது தப்பறையான கொள்கை, இது தவறான கூற்று, அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று சொல்லி வாதிட்டு அப்பொழுது கூடிய பொது சங்கமும் அதை ஆதரித்து இதை விசுவாச சத்தியமாக பிரகடனம் செய்தது. பிற்பாடு அன்னை மரியாள் என்றும் கன்னிகை என்ற விசுவாச கோட்பாட்டை கிபி 649 திருச்சபை வெளியிட்டது. அதன் தொடர்ச்சியாக அன்னை மரியாள் அமல உற்பவி, அப்பு அழுக்கில்லாமல் பிறந்தவள் என்று 1854 திருச்சபை அறிக்கையிட்டது. இந்த மூன்று கோட்பாடுகளின்
விசுவாச சத்தியங்களின் அடிப்படையில் மரியாள் விண்ணகம் சென்ற அரசி என்று 12 பத்தினாதர் 1950 ஆண்டு முனிஃபிசன்டிசிமுஸ் தேயுஸ் என்கின்ற சுற்றுமடல் வழியாக அறிவுறுத்துகின்றார். இந்த கோட்பாட்டை அறிவிப்பதற்கு முன்பாக ஒரு சுற்றுமடலை திருத்தந்தை அவர்கள் எழுதி அகில உலகில் வாழக்கூடிய எல்லா ஆயர்களுக்கும் அனுப்பி வைத்து இந்த கோட்பாட்டை விசுவாச சத்தியமாக அறிவிக்க ஒப்புதலை அவர்கள் வழங்குமாறு தெரிவித்தார். ஏறக்குறைய 98 விழுக்காடு ஆயர்களும் பொதுநிலையினரும் இந்த விசுவாச கோட்பாட்டை அறிக்கையிட சம்மதம் தெரிவித்தார்கள். எனவே நவம்பர் மாதம் 1 தேதி அனைத்து புனிதர்களின் பெருவிழா அன்று 1950 ஆண்டு இந்த விசுவாச கோட்பாட்டை 12 பத்திநாதர் திருத்தந்தை அவர்கள் அறிக்கையிட்டார். அந்த அறிக்கையிலே அவர் என்ன குறிப்பிடுகின்றார்? இறைவனின் அன்னையான அமல உற்பவ கன்னிமரியாள் தமது உடலோடும் ஆன்மாவோடும் வானக மகிமைக்கு எடுத்து கொள்ளப்பட்டால் என்பதை திருச்சபை விசுவாச கோட்பாடு அறிவித்து பிரகடனப்படுத்தி வரையறுக்கின்றது என்று குறிப்பிட்டார். இந்த கோட்பாட்டை நாம் வாசிக்கின்ற பொழுது இது அன்னை மரியாளுடைய விண்ணேற்றத்தை பற்றி குறிப்பிடுகிறது. ஆனால் எவ்வாறு அன்னை மரியாள் விண்ணேற்றம் அடைந்தாள் என்றும் எப்பொழுது விண்ணேற்றம் அடைந்தாள் என்றும் இது குறிப்பிடவில்லை. நாம் விவிலியத்தை வாசிக்கின்ற பொழுது அன்னை மரியாளுடைய இறப்பை பற்றி நாம் விவிலியத்தில் வாசிக்க இயல்வதில்லை. அன்னை மரியாளுடைய இறப்பை பற்றி விவிலியம் குறிப்பிடுவதில்லை. மக்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலும் பாரம்பரியத்தின் அடிப்படையிலும் அன்னை மரியாள் விண்ணேற்றம் அடைந்தாள் என்று தாயாம் திருச்சபை நம்புகிறது. எனவே மக்களுடைய விசுவாசம் திருச்சபையின் விசுவாச கோட்பாடுகளை எவ்வாறு கட்டி எழுப்புகிறது என்பதற்கு இந்த திருவிழா ஒரு உறுதியான சான்றாக அமைவதை நாம் பார்க்க முடிகிறது. 4வது நூற்றாண்டு தொடங்கி அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை இந்த நாளிலே 15 ஆகஸ்ட் கொண்டாடும் வழக்கமானது நிலவி வந்தது. பிற்பாடு 6வது நூற்றாண்டில் அன்னை மரியாள் இறப்பு நிலையிலேயே இருக்கின்றாள் என்கின்ற இறப்பு நிலையிலேயே எடுத்துக்கொள்ளப்பட்டால் அன்னை மரியாள் நீண்ட உறங்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாள் என்று ஒரு திருவிழாவை கொண்டாடினார்கள். பிற்பாடு 7வது நூற்றாண்டில் மத்தியில் ரோம் நகரில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை விமரிசையாக கொண்டாட தொடங்கினார்கள். எனவே இப்படி தொன்று தொட்டு கொண்டாடப்பட்ட வந்த இந்த திருவிழாவானது 1922 11 பத்திநாதர் என்னும் பாப்பரசரால் விண்ணேற்றம் அடைந்த நமது அன்னையின் பாதுகாப்பில் நம்முடைய பிரான்ஸ் நாட்டை ஒப்படைப்போம் என்று சொல்லி முதலிலே இந்த விழாவுக்கு ஒரு உலக பார்வையை கொடுத்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் அன்னை மரியாளுடைய இந்த விண்ணேற்பு பெருவிழாவானது அகில உலக திருச்சபையிலும் கொண்டாடப்பட ஆரம்பிக்கப்பட்டது. எனவே அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா நம்முடைய விண்ணுலக வாழ்விற்கு எவ்வாறு அச்சாரமாக விளங்குகிறது என்று பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் இறந்த பிற்பாடு உயிருடன் எடுத்து கொள்ளப்பட்டாளா அல்லது உயிரோடு எடுத்து கொள்ளப்பட்டாளா என்ற வாதம் திருச்சபையில் நிலவி வந்தது. ஆனால் நம்முடைய திருத்தந்தையினுடைய இந்த விசுவாச கோட்பாடு இதை குறித்து எந்த விதமான ஒரு இணக்கமான முடிவையும் சொல்லாமல் மௌனம் சாதிக்கிறது. ஏன் அன்னை மரியாள் உயிரோடு உடலோடு ஆன்மாவோடு எடுத்து கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அன்னை மரியாள் பாவம் இல்லாமல் இந்த உலகிலே தோன்றியவள். பாவம்தான் சாவை வருவித்தது. அன்னை மரியாள் பாவம் இல்லாமல் வாழ்ந்தாள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது அவள் ஏன் சாக வேண்டும்? எனவே அவளிடம் பாவமே இல்லை. எனவே அவள் கண்டிப்பாக உயிரோடு உடலோடு ஆன்மாவோடு விண்ணுலகிற்கு எடுத்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் கால ஓட்டத்தில் இப்பொழுது இறையலார்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால்
அன்னை மரியாள் உடலோடு ஆன்மாவோடு விண்ணுலகிற்கு எடுத்து கொள்ளப்பட்டாள். ஆனால் ஏன் அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார், வாழ்ந்தார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், பிற்பாடு உயிர்த்தெழுந்து விண்ணுலகம் சென்றார். அதுபோல அன்னை மரியாளும் நல்ல ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்து இறந்து பிற்பாடு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணுலகிற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்பற்ற வழியை அன்னை மரியாளும் பின்பற்றினாள். சிலுவை மட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து சென்ற முதல் சீடர் அன்னை மரியாள். எனவே முதல் சீடராக இருக்கக்கூடிய அன்னை மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்பற்றி சென்ற அதே வழியை பின்பற்றி அவளும் இறந்து விண்ணுலக வாழ்விற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். 1 Corinthians 15 எவ்வாறு இந்த உடலானது உயிர்த்தெழுகிறது என்பதை குறித்து விளக்கமாக புனித சின்னப்பர் அவர்கள் அழகாக எழுதியிருக்கின்றார். அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இறப்பில் பங்கு பெறுகின்ற பொழுதுதான் அவருடைய உயிர்ப்பிலும் நாம் பங்கு பெற முடியும் என்று சொல்லுகின்றார். யோவான் செய்தி 17 குறிப்பிடுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், என்னிடம் ஒப்படைத்த மக்களை ஒருபோதும் நான் என்னை விட்டு அகன்று போக விடுவதில்லை, மாறாக அவர்களுக்கு மறுவுலக வாழ்விலும் நான் இடம் கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். நான் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த விண்ணுலக வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு முன்னோடியாக விளங்குகின்றார். எனவே அவர் முதலில் அழைத்து கொண்டது தன்னுடைய தாயாகிய அன்னை மரியாளை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழாவானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவராகவே உயிர்த்தெழுந்து சென்றார், அதனால் அதை விண்ணேற்றம் என்று அழைக்கின்றோம். அன்னை மரியாள் கடவுளால் விண்ணுலகிற்கு எடுத்து கொள்ளப்பட்டாள். எனவே அதை விண்ணேற்பு செய்வினை செயபாட்டு வினை என்று தமிழிலே நாம் அழைக்கின்றோம். அது தானாக நிகழ்ந்தது, இது வேறொருவருடைய உதவியால் நிகழ்கிறது. எனவே அதுபோல நாமும் இறந்த பிற்பாடு நம்முடைய திருமுழுக்கின் அருளால் நாமாகவே எழுந்து செல்ல முடியாது, மாறாக கடவுளுடைய அருளால் நம்முடைய திருமுழுக்கின் அருள் அதோடு இணைகின்ற பொழுது நாமும் விண்ணுலகிற்கு எழுந்து செல்லக்கூடிய பேற்றினை பெறுவோம் என்பதை இந்த விழா நமக்கு அச்சாரமாக வழங்குகிறது என்று தாயாம் திருச்சபை அறிவுறுத்துகிறது. எனவே அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு இந்த மண்ணுலகில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுகிறது. அன்னை மரியாள் விண்ணுலகிற்கு எடுத்து கொள்ளப்பட்டாள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாளுடைய மண்ணுலக வாழ்வுதான் விண்ணுலக வாழ்விற்கு வித்திட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்னை மரியாள் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த பொழுது கடவுளுக்கு உகந்தவளாக வாழ்ந்தாள். அன்னை மரியாள் கடவுளின் திட்டத்திற்கு இசைவு தெரிவித்து தன்னுடைய வாழ்வின் இறுதி வரை அன்னை மரியாள் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வினை வாழ்ந்தாள். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கடவுளுக்கு உகந்த வகையில் வாழக்கூடிய ஒரு நல்ல வளர்ப்பு இந்த சூசை மாமுனியிடமிருந்தும் அன்னை மரியாளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். இவர்கள் இருவருடைய அரவணைப்பில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளின் திருவுளத்தை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை தன்னுடைய கண்முன்பாக அன்னை மரியாள் வாழ்வதை பார்த்தார். எனவே அன்னை மரியாளுடைய உன்னதமான வாழ்வுதான் அவளுக்கு மறுவுலக வாழ்வை பெற்று தந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த பிறப்பு இறப்பு, இந்த வாழ்வு மரணம் இரண்டும் மனிதனுடைய வாழ்வில் எவ்வாறு இணைந்து செல்லுகிறது என்பதை ஒரு அழகிய எடுத்துக்காட்டான ஒரு ஊமையின் வாயிலாக
தாயாம் திருச்சபை நமக்கு எடுத்து காட்டுகிறது. நாம் திருமணி ஆராதனை செய்கின்ற பொழுது இதை வாசிக்க கேட்டிருப்போம். எவ்வாறு மெழுகு திரியானது எரிகின்ற பொழுது உருகுகிறது, அது உருகுவதனால்தான் எரிகிறது. எனவே நம்முடைய வாழ்வும் நாம் வாழ்வதினால்தான் நாம் இறக்கிறோம், நாம் இறப்பதனால்தான் வாழ்வையும் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள இந்த மெழுகு நமக்கு ஒரு முன் உதாரணமாக அமைகிறது என்று சொல்லுகிறார். நாம் உயிர் தெழுவோம் என்கின்ற நம்பிக்கையை அன்னை மரியாளுடைய இந்த விழாவானது நமக்கு வழங்குகிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மண்ணுலகில் உயிரோடு வாழுகின்ற பொழுது நாம் பிறருக்கு உதவக்கூடிய உள்ளம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். அன்னை மரியாள் எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்தார். நாம் ஏனோ தானோ என்று நம்முடைய வாழ்வையும் நாம் பெற்ற இந்த சுதந்திரத்தையும் பயன்படுத்தக்கூடாது. ஒரு இலக்கிற்காக, ஒரு குறிக்கோளுக்காக கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார். நமக்கென தனி திறமைகளை கொடுத்திருக்கின்றார். நமக்கென தனி ஆளுமையை கடவுள் கொடுத்திருக்கின்றார். நமக்கென ஒரு தனித்தன்மையை கடவுள் கொடுத்திருக்கின்றார். நாம் யாரும் ஒருவர் மற்றவரை போன்று வாழ அழைக்கப்படவில்லை. ஒருவருடைய ஜெராக்ஸ் காப்பியாக இன்னொருவர் வாழ அழைக்கப்படவில்லை. அவரவருக்குரிய தனித்தன்மையோடு வாழ கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பிறரை பார்த்து நல்ல பண்பு நலன்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவரை போல நானும் வாழ வேண்டும் என்று ஒருபோதும் ஆசைப்படக்கூடாது. நமக்கெல்லாம் முன் உதாரணமாக வாழ்ந்து சென்றவள் அன்னை மரியாள். எனவே நம்மிடம் உள்ள தனித்தன்மைகளை, தனி திறமைகளை முழுவதுமாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்வையும் நாம் மேம்படுத்தி கொள்ள, நம்மோடு வாழக்கூடியவருடைய வாழ்வையும் மேம்படுத்தி கொள்ளுகின்ற பொழுதுதான் நாம் அன்னை மரியாளுடைய அன்பு பிள்ளைகளாக இந்த மண்ணுலகிலே வாழ முடியும். டெத் இஸ் நாட் ஏ புல் ஸ்டாப், பட் இட்ஸ் ஒன்லி எ கம்மா விச் பிரிங்ஸ் எ நியூ பென் டு அவர் லைஃப் என்று சொல்லுகின்றார்கள். இறப்பு என்பது நம்முடைய வாழ்வின் முடிவு அல்ல, மாறாக புதிய வாழ்வின் தொடக்கமாக அமைகிறது. நம்முடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக நம்முடைய இறப்பு அமைகிறது என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் நம்முடைய வாழ்வு இந்த இறப்போடு முடிவது கிடையாது, மாறாக இந்த இறப்பிற்கு அப்பாற்பட்ட ஒரு புதிய வாழ்வு நமக்கு காத்திருக்கிறது. அந்த புதிய வாழ்வு எப்படி அமையும் என்றால் இந்த மண்ணுலகில் நாம் வாழ்கின்ற வாழ்வை பொறுத்தே அமையும். இப்பொழுது நாம் மங்களாக கண்ணாடியில் காண்பது போன்று நம்முடைய தோற்றம், நாம் இறைவனை கண்டுகொள்ளக்கூடியது மங்களாக அமைகிறது. ஆனால் நாம் உயிர்த்தெழுந்த பிற்பாடு இறைவனை முகமுகமாக நாம் எவ்வாறு ஒருவர் மற்றவரை நேரடியாக காணுகின்றோமோ அதுபோல காணக்கூடிய பேற்றினை இந்த மறுவுலக வாழ்வு நமக்கு வழங்கும் என்று நாம் உறுதியோடு நம்ப இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு நம்முடைய விண்ணேற்பிற்கு அச்சாரமாக அமைகிறது என்ற ஆழமான விசுவாசத்தோடு அன்னை மரியாளை போற்றி போடும் இந்த நன்னாளிலே அன்னையை போன்று நாமும் இந்த உலகில் வாழ, சமாதானத்தின் கருவிகளாக செயல்பட அவளுடைய பரிந்துரையை மன்றாடி தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இறையருளை பெற்று செல்லுவோம். ஆமீன். விசுவாசரிக்கை. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன். அவருடைய இயேசுவாகிய நம்முடைய நார் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கின்றேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உருப்பு வைத்து அர்ச்சிஸ்ட கன்னி மரியாடமிருந்து பிறந்தார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் தொடங்கி இருக்கும் இந்த பொதுவான சமூக வழிபாட்டில் நம் ஒவ்வொருவருடைய தனித்தனி தேவைகளுக்காக மட்டுமன்று, மாறாக நம்மோடு இணைந்து வாழக்கூடிய அனைத்து சகோதர சகோதரருடைய தேவைகளுக்காகவும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இறைஞ்சு மன்றாடுவோம். விண்ணவரே இறைவா,
இம்மண்ணகத்தில் வாழ்வோர் யாவரும் விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்வதை உம் மக்களுக்கு உணர்த்துவதற்காக உம்மால் அருள்பொழிவு செய்யப்பட்ட எம் திருப்பணியாளர்கள் யாவரும் தம் பணியில் சிறந்திட உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். மன்னவரே இறைவா, உமது ஆட்சியை இம்மண்ணகத்தில் நிலைநாட்டிட அன்று நீர் அரசர்களை தேர்ந்தெடுத்தது போல் இன்று எம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம் தலைவர்கள் யாவரும் எம் நாட்டை உண்மையான விடுதலை பாதையில் வழிநடத்திட உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். வல்லமை மிக்கவரே இறைவா, எம் தாயாம் மரியன்னையின் விண்ணேற்பை மகிழ்வுடன் கொண்டாடும் நாங்கள் ஒவ்வொருவரும் விண்ணகமே எங்கள் தாய்நாடு என்பதை என்றுமே மனதில் நிறுத்தி வாழ உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். மீட்பு அருள்பவரே இறைவா, 67 ஆண்டுகளுக்கு முன் எம் நாடு விடுதலை அடைந்ததை மகிழ்வுடன் கொண்டாடி கொண்டிருக்கும் நாங்கள் அந்த விடுதலைக்கேற்ற வாழ்வு வாழவும் நாட்டின் வளர்ச்சிக்கு எங்களால் முடிந்ததை செய்யவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பொழிவாம் இறைவா, கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் உம்மால் அருள் பொழிவு செய்யப்பட்ட எம் தூய இதய ஆண்டவர் பசிலிக்கா ஆலயம் உமது மாட்சிமையை மேலும் வெளிப்படுத்திடவும் இங்கு வருபவர்கள் யாவரும் முழு விடுதலை பெற்றவர்களாய் திரும்பிச் செல்லவும் உம் அருள் வேண்டி உமை மன்றாடுகிறோம். உயிர்ப்பாம் இறைவா, உமது திருச்சபைக்காகவும் எமது நாட்டுக்காகவும் எங்கள் பங்கிற்காகவும் உழைத்து இறந்த அனைவரும் உமது அருளால் விண்ணகத்தை உரிமையாக்கிக் கொள்ளவும் எம் ஒவ்வொருவரின் குடும்பத்தில் இறந்த யாவரும் விண்ணகம் சேரவும் உம் அருள் வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் புகலிடமும் பலம் ஆகியறைவா, எங்களிடம் இறையுணர்வை தூண்டி எழுப்புகின்றவர் நீரே. நமது திருச்சபையின் உருக்கமான மன்றாட்டுகளை ஏற்று அவற்றை நிறைவு பெற செய்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்லவனே, இதோ எங்கள் காணிக்கை, இவை எல்லாம் ஏற்றிடுவே, இது எங்கள் கோரிக்கை. எல்லாம் வல்லவனே, இதோ எங்கள் காணிக்கை, இவை எல்லாம் ஏற்றிடுவே, இது எங்கள் கோரிக்கை. எல்லாம் வல்லவனே, இமயத்தின் வெண் பணி சிகரமதில் மகுடாபிஷேக, தென்குமரியில் கடல்களின் சங்கமதில் பாதாபிஷேகம். இமயத்தின் வெண் பணி சிகரமதில் மகுடாபிஷேகம், தென்குமரியில் கடல்களின் சங்கமதில் பாதாபிஷேகம். சமரச உறவுடன் உள்ளமதில் அன்பின் அபிஷேகம், நாட்டில் ஆளரான வீரரின் நினைவில் அஞ்சலி அபிஷேகம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பள்ளியானது
எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் அன்னையாம் கண்ணிமறியாள் மகிமை அடைந்த இந்நன்னாளிலே நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அன்போடு ஏற்றருளும். இக்காணிக்கைகளோடு எங்கள் நாட்டின் விடுதலைக்காக எங்கள் தலைவர்கள் மேற்கொண்ட தியாகங்கள் மற்றும் எங்கள் நாட்டு இயற்கை வளங்கள், பண்பாட்டு செல்வங்கள், உழைப்பு திட்டங்கள், துன்பங்கள், ஏக்கங்கள் அனைத்தையும் உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இவற்றை ஏற்று முழுமையான விடுதலையை நோக்கி எங்களை நீர் வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதே நீதியோமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மையாகவே தகுதியும் நிதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எம்பெருமான் இயேசுவே, எங்கள் ஞானம், எங்கள் வலிமை, எங்கள் புனிதமும் விடுதலையும் அவரே. அவருடைய மீட்பின் பணியின் முதற்கணி என அவர் தம் அன்னையாம் கண்ணிமரியாளை வாழ்த்துகின்றோம். அவ்வண்ணை பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் விடுதலை பெற்று நிறைவான எங்கள் விடுதலைக்கு நம்பிக்கையூட்டும் ஓர் அறிகுறியாக விளங்கினார். அவரது முழு விடுதலையை கொண்டாடும் இந்நன்னாளிலே எங்கள் அன்னையாம் பாரத நாடும் அரசியல் விடுதலை அடைந்து முத அருட்பெருக்கின் செயலாக்கமே. ஆகவே வானக தூதரின் அணிகள் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைவருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமு நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திருச்சபையை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், என்னை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கொண்டிருந்தோம். இதோ இந்த அதிகாலை வேளையிலே முதல் பலிபீடத்தை சூழ்ந்து வந்து மண்டியிட்டு ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பத்தாரையும், உடன் பிறந்தவர்களையும், பெற்றோர்களையும், நாங்கள் செய்யக்கூடிய பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்த எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருந்தோம். தந்தையே, உயிர் தொழில் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும், எங்கள் குடும்பங்களில் இறந்தோரையும், யாரும் நினையாத ஆத்மாக்களையும், முத்தருகிற ஸ்தலத்திலே வேதனை இருக்கின்ற ஆத்மாக்களையும், மேலும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான்மரிய வியான, இளைஞர்களின் பாதுகாவலரான துன்போஸ்கோ, புனித அந்தோணியார், புனித குழந்தை தெரேசம்மாள், புனித அப்போ சிலர், மேலும் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்று பெண் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண் நோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருட திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். எத்துணை எத்துணை அன்பு இது எம்மேரை வழங்கும் நற்கருணை. எத்துணை எத்துணை அன்பு இது எம்மேரை வழங்கும் நற்கருணை. எத்துணை எத்துணை மஞ்சங்களோ, எத்துணை எத்துணை மஞ்சங்களோ நம்மீரை துஞ்சிடும் நெஞ்சங்களோ. வான தூதர்களே கானம் பாடுங்களே, பாடுங்களே தேவன் எம்மில் வந்தான், எம்மில் வந்தான் தூதர்களே, தூதர்களே கானம் பாடுங்களே, பாடுங்களே பாடுங்கள் தேவன் எம்மில் வந்தான், தேவன்
காணி மாலை இது இயேசுவின் உடல் இது இயேசுவின் இரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன் இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது இது இயேசுவின் உருமனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன் ஆமேன் ஜெபிப்புமாக இறை வாவியப்புக்குரிய அருட்கொடைகளை எங்களுக்கு இவ்விழாவில் நிறைவாக அளித்து எங்கள் உள்ளமெல்லாம் மகிழ்வுற செய்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் விண்ணேற்படைந்த மரியன்னை மீது நாங்கள் கொண்டுள்ள உண்மையான பக்தி எங்களை முழுமையான விடுதலை வாழ்வுக்கு இட்டு செல்வதாக எங்கள் நாட்டின் மீது உண்மையான பற்று கொள்ளவும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக தன்னலமின்றி உழைக்கவும் எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அனைவரும் சிறிது நேரம் அமரவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நமது தேவ அன்னை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பெருவிழாவை சிறப்பிக்கிறோம் இன்று கடன் திருவிழா எவ்வாறு ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் திருப்பலை கண்டு ஒப்பு கொடுக்க வேண்டுமோ அதுபோல இன்று அனைவரும் திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு திருப்பலியில் கலந்து கொண்டு ஞாயிறு கடன் தீர்ப்பது போல இன்று நாம் பலி ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம் இன்று இந்த திருப்பலி முடிந்த உடனே கொடியேற்றம் இடம்பெறும் இன்று நமது நாடு சுதந்திரம் பெற்ற நாடு பாரத தாய் விடுதலை அடைந்த நாள் ஆகவே சுதந்திரத்தை கொண்டாடும் வகையில் தேசிய கொடியை ஏற்றி வீர வணக்கம் செலுத்தி நமது தேச பக்தியை நாம் வளர்த்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் வழக்கம் போல 12 மணிக்கு 7:30 மணிக்கு ஒரு திருப்பலியும் 12 மணிக்கு ஒரு திருப்பலியும் 5 மணிக்கு ஆங்கில திருப்பலியும் 6:30 மணிக்கு தமிழில் திருப்பலியும் நடைபெறும் இதில் கலந்து கொண்டு பயனடைய உங்கள் அன்னவரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்று இந்த ஆலயம் அருள் பொழிவு செய்யப்பட்ட ஆலயம் ஒரு ஆலயம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட வேண்டுமென்றால் அந்த ஆலயம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் எனவே பசிலிக்காவாக இதை உயர்த்துவதற்கு நாம் முயற்சி எடுத்தபோது 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஆலயத்தை பேராயர் வந்து அபிஷேகப்படுத்தினார் எனவே இந்த 5வது ஆண்டு இதன் பிறகுதான் இந்த ஆலயமானது பசிலிக்காவாக உயர்த்தப்படும் ஆகவே இந்த நாள் அருளான நாள் அபிஷேக நாள் இந்த நாளில் குறிப்பாக தேவ அன்னை நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க அருள் பொழிவு செய்ய மன்றாடுவோம் வருகிற செப்டம்பர் 2 இந்த ஆலயமானது பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டதின் நினைவு விழாவை கொண்டாடுவோம் செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு நமது பேராயர் தலைமையில் கூட்டு பாடல் திருப்பலி நடத்தப்படும் இதற்கு முத்திரு நாட்கள்
ஆகஸ்ட் மாதம் 31 தேதி காலையில் ஞாயிற்றுக்கிழமை 7:30 நமது மறைமாவட்ட முதன்மை குரு கொடியேற்றி இந்த விழாவை தொடங்கி வைப்பார். அன்று மாலை 6 திருப்பலியை அருட்திரு மரிய டல்லஸ் தமிழக திருவிழி மறைக்கல்வி பணிக்குழுவினுடைய தலைவராக இருக்கிற மரிய டல்லஸ் அவர்கள் தலைமையேற்று திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு 1 குணமளிக்கும் ஆராதனையை நடத்துவார். 1 மாலை 6 திருப்பலியை தருமபுரி மறைமாவட்ட மேய்ப்பு பணி இயக்குனர் பாக்கியநாதன் அவர்கள் நடத்துவார்கள். 2 மாலை 6 நமது பேராயர் கூட்டு திருப்பலியை நிறைவேற்றி இந்த ஆலய பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது நினைவு விழாவை கொண்டாட நமக்கு உதவி புரிவார். எனவே இந்த 3 மிக முக்கியமான நாட்கள் ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1, செப்டம்பர் 2. இந்த நாட்களை நீங்கள் மனதில் கொண்டு இந்த 3 நாட்களிலும் பள்ளியில் பங்கேற்று பயனடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பாசிரை பெற தலை வணங்கி மன்றாடுவோம். உங்கள் உள்ளங்களையும் சிந்தனைகளையும் ஆண்டு நடத்தும் இறைவன் உங்கள் அனைவரையும் அமைதியின் வழியில் நடத்தி செல்வாராக. ஆமென். மொழி, இன, சமய, பண்பாடு வேறுபாடுகள் கொண்ட நம் நாட்டு மக்கள் அனைவரையும் இறைவன் அன்பு பிணைப்பால் ஒன்றாய் இணைத்து உண்மையான ஒருமைப்பாடு தோன்ற செய்வாராக. ஆமென். இறைவன் இரக்கத்துடன் தம் அருளை பொழிந்து நம் திட்டங்களும் முயற்சிகளும் விருப்பங்களும் நிறைவுற செய்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. தயவுசெய்து அனைவரும் ஆலய வளாகத்தில் 100 கலையரங்கத்திற்கு முன் கூடுமாறு அன்போடு அழைக்கின்றோம். வான் சுடரணிந்து வளர்ப்பிறை ஏறி வளமிடும் நவகண்ணம் நடைமலத்தூவ நறுமணதூப புகை எழுவது போல் வருவது யாரோ. வான் சுடரணிந்து வளர்ப்பிறை ஏறி வளமிடும் நவகண்ணம் நடைமலத்தூவ நறுமணதூப புகை எழுவது போல் வருபவர் யாரோ. வருவாய் வருவாய் மரியே முடி புனைவாய். வருவாய் வருவாய் மரியே முடி புனைவாய். தேவ புதல்வன் தோள்தனில் சாய்ந்து திருவருள் திங்கினவேங்கும்.
Salute.